வணக்கம் நண்பா, நாம் இன்றைக்கி ஜிமெயிலில் உள்ள ஒரு ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த ட்ரிக் என்னென்னா, ஒரு மெசேஜ் நாம் இமெயிலாக டைப் பண்ணிட்டோம்னா, இல்லைன்னா இமெயில் நம்ம கம்போஸ் பண்ணிட்டோம்னா, உடனே நாம் வந்து நம்மளோட ரெஸ்பாண்டுக்கு நம்ம வந்து அனுப்பிவிடுவோம், இல்லைன்னா டெஸ்டினேஷனுக்கு நம்ம வந்து அனுப்பிவிடுவோம், சரிங்களா? ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அதை வந்து ஷெடியூல் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு நமக்கு அந்த மெசேஜ் வந்து டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத நாம் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்றது மாதிரி அந்த டைமில் அந்த டேட்டில் அந்த மெசேஜ் வந்து அந்த டெஸ்டினேஷனில் போய் ரீச் ஆகிடும், சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க நண்பா. நண்பர்களே, இப்போ நான் வந்து ஜிமெயில் அக்கௌண்டில் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு மெயில் கம்போஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு இந்த கம்போஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ கம்போஸ் வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து நாம் புது மெசேஜ் நான் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஹாய்ங்கிறது டைப் பண்ணிக்கிறேன், ஹாய். ஓகே, ஸோ ஹாய்ன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். ப்ளஸ் இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் இங்கே வந்து மெயில் ஐடி டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மெயில் ஐடி டைப் பண்ணிடுச்சு. ஸோ மெயில் ஐடி டைப் பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக நாம் என்ன பண்ணுவோம், இந்த சென்டுங்கிற பட்டனை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த சென்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த சென்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக சென்டுங்கிற பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ஷெடியூல் சென்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷெடியூலர். ஓகே, ஸோ இந்த ஷெடியூலர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இன்னொரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு, 1 மணிக்கு, மண்டே மார்னிங் 8 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி அதுவாகவே ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கு. ஓகே, இது வந்து டிஃபால்ட் ஷெடியூல். ஸோ இதில் நம்மளோட கஸ்டமைஸ்டு ஷெடியூல் நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிக் டேட்டா டைம், ஸோ இது இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கேலண்டர் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து கேலண்டர் வந்து டிஸ்பிளே ஆகுது. சரி, நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஆகஸ்ட், இன்றைக்கி ஆகஸ்ட் 14ஆம் தேதி. ஓகே, ரைட். ஸோ இங்கே வந்து 5:31 PM, அதாவது நம்மளோட கேலண்டர் டைம், சாரி, இன்றைக்கி நம்மளோட டைம், இப்போதைக்கு டைம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 4:31. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5:31, 1 மணி நேரம் தாண்டி போகிறது மாதிரி இங்கே ஷெடியூல் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டைம் வந்து இப்போதைக்கு டெமோக்காக சேஞ்ச் பண்ணிக்குவோம். 4:35 டைம் நாம் செட் பண்ணிடுவோம். அதாவது ஆகஸ்ட் 14, 2020 4:35 PM இந்த பர்டிகுலர் இமெயில் வந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து போகணும் அப்படின்னு நாம் செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷெடியூல் சென்டுங்கிறத நாம் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, மெயில் வந்து ப்ரைமரி சோஷியல் ப்ரொமோஷன்ஸ் இது எதுலேயுமே வந்து காமிக்காது. ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள் கீழே, சென்ட் ஷெடியூல்டட் ஃபார் 4:35 PM. ஓகே, சென்ட் ஷெடியூல்ட் ஃபார் 4:35 PM. ஸோ அதில் வந்து ஒரு அண்டு இருந்துச்சு, மெசேஜ் இருந்துச்சு, ஃபியூ மெசேஜ் இருந்துச்சு. அண்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து போகாது, திரும்ப கம்போசிங்கிற அந்த பொசிஷனில் தான் வரும். அதை பற்றின ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நாம் வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் பார்க்கணும்னா நீங்கள் சேனலில் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஷெடியூலில் வந்து அந்த பர்டிகுலர் மெயில் நாம் அனுப்ப வேண்டிய மெயில் அந்த ஷெடியூல்டில் இருக்குது. ஓகே, ஷெடியூலில் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நாம் அனுப்ப வேண்டிய மெயில் எத்தனை மணிக்கு, 4:35 PM வந்து அதை வந்து இங்கேருந்து, அதாவது இந்த பர்டிகுலர் மெயிலேருந்து இந்த 2ங்கிற மெயிலுக்கு அது வந்து போயிடும். ஓகே, ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு மெயில் வந்து ஷெடியூல் பண்ணி வைக்கிறது ஒரு ஜிமெயில். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். நன்றி நண்பா.